கேவலம் சகோதரர்களே, மிகப்பெரிய கேவலம். இளைஞர்கள் இன்னைக்கு ஹோட்டல் ஹோட்டலாக தெரியுறாங்க தன்னுடைய உடலுக்கு உணவு அளிக்கிறதுக்கு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, காரைக்காலுக்கு போகிறாங்க மந்தி பிரியாணி சாப்பிட. கேட்டால் அங்கே தான் மந்தி நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டாக அப்படின்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்க சகோதரர்களே ஒரு உணவுக்காக கேவலம். உத்மான் இப்னுல் ஆஸ், உத்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, உத்மான் இப்னுல் ஆஸ் அவர்கள் தொழுகையில் அவங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஷைத்தான் வந்து அதிகமான கவனத்து சிதறல்களை ஏற்படுத்துகிறான். போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, 12 நாட்கள் பிரயாணம் செய்கிறாங்க. 12 நாட்கள் பிரயாணம் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாச்சும் கற்றுத்தாங்க, எனக்கு ஷைத்தானுடைய வஸ்வாஸ் நிறையா போடுறான், தொழுகையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. கூறினார்கள், இடது பக்கம் 3 முறை எச்சு துப்பிட்டு அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸ்க்காக 12 நாட்கள் போனாங்க சகோதரர்களே. இன்னும் சில மக்கள், சலஃப் மக்கள் போகிறாங்க ஒரு ஷத்தாக்காக போகிறாங்க. ஒரு ஷத்தா என்றால் இந்த டபிள்யூ மாதிரி இருக்கும் பாருங்கள், சிம்பிள் குர்ஆனில் சும்மா மீம் போன்ற எழுத்துக்களை அழுத்தி கூறுவதற்கு. அந்த ஒரு ஷத்தா இந்த ஹதீஸில் வருமா என்பதற்காக 40 வருடங்கள் ஒருவர் மாற்றி ஒருவராக பல ஆலிம்கள்கிட்ட கேட்குறாங்க போகிறாங்க சகோதரர்களே. இது அல்லவோ சமுதாயம், தன் உள்ளத்திற்கு உணவு போட்ட சமுதாயம் சஹாபாக்கள். உடலுக்கு மட்டுமே உணவு போடக்கூடிய சமுதாயமாக இன்னைய இளைஞர் சமுதாயம் இருக்கிறது. மேலும் முடியை பிளான் பண்ணுறதுக்காக சர்ஜரிக்காக அமெரிக்கா போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான் சகோதரர்களே. அல்லாஹ் நிச்சயமாக உள்ளத்தை தான் பார்க்கிறான், உருவத்தை பார்ப்பதில்லை. மேலும் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா சும் ஆரதஹும் அலல் மலாயிகா ஃபகால் அம்பி ஊனி பி அஸ்மா யஹாவுலா இங்குந்தும் சாதிகேம். ஆதம் அலி இஸ்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டது எதற்காக சகோதரர்களே? 2 விஷயங்கள் உலமாக்கள் கூறுகிறார்கள். முதல் விஷயம், அல்லாஹ் ரூஹை படைத்தான், பிறகு அந்த ரூஹை ஆதமின் மீது ஊதினான். இரண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சகோதரர்களே? கல்வியை தேடி போய் படிப்பது. கல்வியை படித்ததினால் அவருக்கு கிடைத்த கண்ணியம் சகோதரர்களே ஆதம் அலி இஸ்லாமுக்கு. இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று வைந்த முதல் 5 வசனங்களும் கல்வியை பற்றி தான் பேசுகிறது. மலக்குமார்களை எல்லாம் நிற்க வைத்துவிட்டு அல்லாஹ் சில விஷயங்களை காட்டி கேட்கிறான், இதனுடைய பெயர்கள் என்ன எனக்கு கூறுங்கள் என்று. அதற்கு மலக்குமார்கள் கூறினார்கள், காலு சுபஹான கலா இல்மனலா இல்லாம அல்லம் தனா இன்ன காந்தல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறான். ஆதம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் அனைத்தின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான், நிறைய இல்மை கொடுத்தான். இதை கொண்டு அவர்கள் கண்ணியம் பெற்றார்கள். ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொல்லி மலக்குமார்கள் அனைவரையும் அவன் கூறினான். நிச்சயமாக கல்வியை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் மனிதனுக்கு கண்ணியம் இருக்கும் சகோதரர்களே. எப்போது இந்த கல்வியை புறக்கணித்து விட்டு துன்யாவின் பக்கம் மக்கள் ஓடுகிறார்களோ இழிவு மட்டுமே வரும் சகோதரர்களே. சமுதாயத்தின் மீது இழிவு மட்டுமே வரும், கண்ணியம் வராது சகோதரர்களே.